நமது பாரதிய ஜோதிஷ வித்யாலய சைதன்யத்தில் வரக்கூடிய நாட்களில் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல தேவாலய பிரசன்னம் தீபத்தாம்பூல பிரசன்னம் நஷ்ட பிரசன்னம் ஒளிவு பிரசன்னம் போன்ற பிரசன்ன வகுப்புக்கள் ஆன்மீக பயிற்சிகளுடன் சிறப்பாக கற்றுக்கொடுக்கப்படுகின்றது சர்க்குருவேசரணம் சந்தோஷம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல குருவை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் சந்தோஷம் திருமணம் இப்போல்லாம் ஜாதகம் பார்க்கறதுக்கு வரும்போது பெற்றோர்கள் என்ன கேட்குறாங்கன்னா எப்போ திருமணம் ஆகும் அதே போல் காதல் திருமணம் ஆகுமா அதே போல் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி அமையும் ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது இந்த ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் திருமணம் இன்னும் நடக்கலை தோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட சீக்கிரம் திருமணம் நடந்துருதுலாம் கேட்பாங்க குறிப்பாக ஒரு ஜாதகத்தை கொண்டு தோஷங்கள் இல்லை திருமணம் தள்ளி போகுது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஜாதகத்தை விட ஒரு முப்பது வயசு ஆகிடுச்சு ஜாதகருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முப்பது வயசை கடந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரசன்னம் பார்த்து பலன் சொல்ல வேண்டியது அவசியம் துல்லியமான பலன்களை எல்லாம் எடுக்க முடியும் ஒன்று தாம்பூல பிரசன்னமாக இருக்கலாம் இல்லை சோழி பிரசன்னமாகவும் இருக்கலாம் இதில் எந்த வகையான பிரசன்னம் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் துல்லியமான பலன்கள் வந்துடும் உதாரணமாக வச்சுக்கலாமே எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்திருக்கக்கூடிய நபர் வெத்தலை பார்க்கலாம் கொண்டு வந்து பிரசன்னம் கேட்கறதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடிய நேரத்தில் வெத்தலையை மட்டும் வச்சுட்டு அந்த வெத்தலையோட பாக்கு சேர்த்தி கொண்டுட்டு வரல அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு வழிபாடுகளை எல்லாம் பண்ண சொன்னோம்னா நிச்சயம் கைகுடி வரும் இதுக்கப்புறம் பிரசன்னத்தை மறுபடியும் தொடர்ந்து போகணும் சோழி பிரசன்னம் சோழி லக்னம் என்ன காட்டுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தங்களுக்கு ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள்லாம் எதுவும் இல்லை ஆனால் பிரசன்னம் வச்ச உடனே பாதகாதிபதி ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கான்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு அது சர்பத்தாபனையை காட்டுது இப்போ ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இல்லை பிரசன்னும் போது இப்படி காட்டுதே அப்படின்னு கேட்பாங்க இது இவர்களுடைய முன்னோர்கள் செய்திருப்பாங்க எங்கேயாவது பாம்பு புத்து இருந்திருக்கும் அதை இடித்து சுத்தம் செய்திருப்பாங்க இல்லைனா பாம்பு குட்டிகள் என்ன பண்ணியிருக்கோம் இருக்கக்கூடிய இடத்த காடு தோட்டமாக இருந்து சுத்தம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி முன்னால் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அதனுடைய பலன் இப்போது இந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணத்தை தடை செய்துன்னு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் செக் பண்ணி ஒரு பித்திருதோஷம் இருக்கா இல்ல அந்த இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா இவங்க குடியிருக்கக்கூடிய இடங்கள்ல ஏதாவது தோஷங்கள் இருக்கா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டியது அவசியம் இன்னொரு விஷயம் எல்லா ஜோதிடர்கள்ட்ட போன உடனே இந்த கோயிலுக்கு இவ்வளவு நாளைக்கு போயிட்டு வாங்க இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்க அம்பாள் வழிபாடு பண்ணுங்க தீபம் போடுங்க விளக்கு போடுங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே வருவாங்க இதில் மாங்கல்யம் அப்படின்னு ஒரு பூஜை இருக்குது இந்த பூஜையை செய்யுங்க சீக்கிரமாக திருமணம் ஆகிடும் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்க வேண்டியது அவசியம் மாங்கல்ய பூஜை செய்கிறோம் அப்படின்னாலும் ஜாதகங்களையோ அல்லது பிரசன்னமோ பார்த்து எந்த தோஷத்தினால் திருமணம் தாமதமாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தோஷத்திற்கு பரிகாரம் செய்த பிறகு இந்த சுயமரம் மாங்கல்யம் எல்லாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும் இது நூறு சதவீதம் காரியம் அனுகூலமாகறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் அதே போல் திருமணம் செய்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் அதிகமாக கவனிக்கணும் கணவன் மனைவி ஆண் பெண் இந்த ரெண்டு பேர்த்தில் யாருடைய லக்ன பாவம் வலுவாக இருக்கோ அவங்களுடைய ஆளுமை அந்த குடும்ப ஜனங்களில் இருக்கும் அந்த லக்ன பாவம் லக்னாதிபதி எங்கே இருக்கான் சமுதாய அஷ்டவர்க்கப்பறல ரெண்டு பேர்த்தோடைய லக்ன பாவத்தில் யாருடைய லக்ன பாவம் நல்ல வர்க்கம் அஷ்டவர்க்கம் பெறுதோ அவங்க ஆளுமையில் இருக்கிறாங்கங்கிறத ஒரு சின்ன குறிப்பை எடுத்துக்கணும் அவங்களுடைய கர்ம பதிவும் அதிகமாக வேலை செய்யுது திருமணத்திற்கு பிறகு ஆக திருமணம் அப்படின்னு சொன்னோம்னா சுயமர மாங்கல்ய பூஜை அப்படிங்கிறத ஒன்றை மட்டும் எடுத்துக்காம என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அதையெல்லாம் செய்துக்கிட்டு பரிகாரம் செய்துக்கிட்டு இதையும் செய்வதால் நிச்சயம் காரியம் நூறு சதவீதம் அனுகூலமாகும் சர்க்குருவே சரணம் சந்தோஷம்